தமிழ்நாட்டுக்கு நீர் திறப்பதற்கு எதிராக ஆணையத்தில் மேல்முறையீடு செய்வோம் எனவும், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட ஒப்புதல் பெறுவோம் எனவும் கர்நாடக அரசு கூறியிருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு அளித்த பரிந்துரைகளின்படி அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தமிழகத்துக்கு காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாமல் தமிழ்நாட்டுக்கு எதிரான போராட்டங்களுக்கு துணை போய்க் கொண்டிருப்பதால் காவிரி படுகை பகுதியில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நெற்பயிர்கள் கருகி நாசமாகிக் கொண்டிருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்றும், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு ஒப்புதல் பெறுவோம் என்றும் கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதற்கு வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வறட்சி காலங்களில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு உரிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் கர்நாடக அரசு இதனை ஏற்காமல் அலட்சியப்படுத்தி வருவதால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்க வருகிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாஜக அரசு பாரபட்சம் இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுத்து காவிரியில் கர்நாடகா நீர் திறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.